இலங்கை எதிர்நோக்கியுள்ள பொருளாதார பிரச்சினையின் உச்சக்கட்டமாக கடந்த மூன்று மாத காலமாக அரசிற்கு எதிராக போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன இதனால் பிரதமராக இருந்த மகிந்த ராஜபக்ச பதவி விலக நேரிட்டது இந்த இடத்திற்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷவினால் நியமிக்கப்பட்டார் எனினும் பொருளாதார நெருக்கடிகள் மேலோங்கிய நிலையில் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஜனாதிபதி மாளிகை போராட்டக்காரர்களால் முற்றுகையிடப்பட்டது இதனை அடுத்து அங்கிருந்து வெளியேறிய கோத்தபாய ராஜபக்ஷ மாலேதீவின் ஊடாக சிங்கப்பூரிற்கு சென்று தனது பதவி விலகலை அறிவித்திருந்தார் இதனால் தற்காலிக ஜனாதிபதியாக ரணில் பதவியேற்றிருந்த நிலையில் நேற்றை தினம் பாராளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று அவர் எட்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியாக எஞ்சிய இரண்டரை வருட காலத்திற்கு ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார் இப்படியிருக்கையில் தற்போது பிரதமர் பதவியானது மீண்டும் வெற்றிடமாகியுள்ளது இப்படியிருக்கையில் ராஜபக்ஷ கலை காப்பாற்றுவதற்காக ரணில் விக்ரமசிங்க பிரதமர் பதவிக்கு கொண்டுவரப்பட்டார் என அரசியல் விமர்சகர்கள் பலர் கூறி வந்துள்ள நிலையில் தற்போது அவர்களுக்கு எதிரான ஒலித்த குரல்கள் வெகுவாக மோனித்தே காணப்படுகின்றன இவ்வாறு பெற்ற பிரதமர் பதவியை பயன்படுத்தி காய்களை நகர்த்திய ரணில் விக்ரமசிங்கே தனது நீண்ட நாள் கனவான ஜனாதிபதி பதவியை கைப்பற்றியுள்ளார் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட இப்பதவியை பயன்படுத்தி பிரதமர் பதவியில் கோத்தபாய ராஜபக்சவை அவர் நியமிக்கலாம் என தற்போது வெகுவாக நம்பப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய இராஜபக்ஷவிற்கு ஏற்பட்ட களங்கத்தைப் போக்குவதற்கும் எதிர்காலத்தில் இராஜபக்ஷ சகோதரர்கள் எதிர்நோக்கவுள்ள அரசியல் பழிவாங்கல் பிரச்சினைகளுக்கு இலகுவாக முகம் கொடுப்பதற்கான கேடயமாகவும் ரணில் விக்ரமசிங்குதான் ஜனாதிபதியாகியமைக்கு உபகாரமாக இவ்வாறு பிரதமர் பதவியினை கோத்தபாய இராஜபக்ஷவிற்கு வழங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன